எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு சுகமாக அமைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம் பாரத கலாச்சாரங்கள், பண்பாடுகள் என்று கூறப்போனால் அநேக ஆயிரங்கள் இருக்கின்றன. சகயஜா பிரஜாசிருஷ்டா புரோவாஜ பிரஜாபதி அனேன பிரசவித்விஷ்வா ஏஷமோத்திஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதானேன தான் தேவான் பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தா ஸ்வய பரம அவாப்யசா. அப்படி என்று கீதா வாக்கியங்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஜென்மமாகி செய்வதற்கு என அவனுக்கு ஒரு கர்மம் படுத்து அனுப்பியுள்ளார் இறைவர். அந்த கர்மங்கள் செய்வதன் மூலமாக அவன் இந்த உலகில் வாழ்கிறான். ஜோதிடத்தில் 120 ஆண்டுகள் வாழலாம் என்று ஜோதிஷ கிரந்தங்கள் சொல்கிறது. வேதத்தில் இருந்தால் சதாயு புருஷஹா என்று 100 வருடம்தான் நல்ல வாழ்க்கை என்று கூறுகிறது வேதம். அப்படி என்றால் இந்த சிறப்பான வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து இறைவனடி சேரும் வாழ்க்கை சிறப்பானது. எனவேதான் சந்த சகசவர்த்தி என்று சதாபிஷேகம் முடிந்த மக்களை தன்னபிதான் தினசரி வணங்குகிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறார். அப்போது இந்த கர்மத்தை அனுபவிப்பல் என்றால் ஒரே நேரத்தில் பல ஊர்களில் பிறந்துள்ள குழந்தைகள் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வளர்ந்து ஆளாகி பலவிதமான தொழில்களை செய்து வருகிறார்கள். ஒரு சிலவர்கள் ஒரு தொழிலுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், 51 வயதாச்சு, இனியும் நல்ல வாழ்க்கை அமையவில்லை, வாழ்க்கை துணைவி அமையவில்லை, வீடு அமையவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரு சிலவர்கள் 18 வயது எப்போதுதான் ஆகும் தனக்கு என்று தன் அப்பா முப்பாட்டா போன்றவர்கள் திருப்பி வைத்த சொத்தை ஆண்டு அனுபவித்து சுகமாக வாழ்கிறார்கள். இதுவே கர்மபலம் என்று. எனவே அந்த கர்மபலத்தை அனுபவிப்பதற்கே இவ்வுலகத்தில் நாம் எல்லோரும் ஜனித்திருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். ஏகேன அமிர்தத்வ மானசு என்று உபனிஷத்து வாக்கியம். எதையோ ஒன்று விட்டால்தான் ஏதோ ஒன்று கிடைக்கும் இல்லையா? நாம் ப்ரீகேஜியிலிருந்து ஆரம்பித்து எல்கேஜி யுகேஜி என்று ஆரம்பித்து 10வது மட்டும் படித்து முடித்து 13 வருடங்கள் பலவிதமான ஸ்கூல்களில் படித்து பலவிதமான ஆசிரியர்களிடம் படித்து அந்த 10வது பரீட்சை எழுதினால்தான் 10வது பாஸ் ஆக முடியும். அதே போன்றுதான் எதையோ ஒன்றை விட்டால்தான் ஏதோ ஒன்று கிடைக்கும். நாம் செய்யக்கூடியதான உழைப்பின் ஊதியமே கர்மபலம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறோம். அப்படி என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கர்மபலனா என்று கேட்டால் இல்லை. அதை பற்றி நமக்கு பிறகு சிந்திப்போம். இருப்பினும்
கர்மம் செய்வது என்பது மனிதனின் இயல்பு, எனவே சோம்பேறியாக யாருமே இருக்கக்கூடாது என்றே நாம் தெரிய வேண்டிய உத்தமமான ஒரு உபதேசம்.